தேவையான பொருட்கள் மேக்ரம் த்ரெட், பிவிசி பைப், உடன் கிளிப்ஸ், ஃபோட்டோஸ், சிஸ்டர்ஸ். ஃபோட்டோ ஆங்கர் செய்கிறதுக்காண்டி நம்ம வந்து மேக்ரம் த்ரெட் எடுத்திருக்கோம். இதோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோரி நூல்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லேயுமே கிடைக்கும், இல்லாட்டி நீங்கள் அமேசானில் கூட வாங்கலாம். அமேசானோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் த்ரெட்டை விட கொஞ்சம் திக்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற மேக்ரம் த்ரெட்லேருந்து நான் வந்து 100 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி 8 த்ரெட் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 100 சென்டிமீட்டர் த்ரெட்லேருந்து நான் வந்து 3 த்ரெட் ஸ்ட்ராண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 ஒன்றா சேர்த்து ஒரு நூலால் நான் வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து 3 பின்னங்கள் ஜட கொடுக்குறோம். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் ஹேண்ட் சைட் த்ரெட் எடுத்து மிடில் பிளேஸ் பண்ணுறேன், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் த்ரெட் எடுத்து மிடில் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இதே ஸ்டெப்ஸை நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நம்ம இதே மாதிரி ரிப்பீட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக 3 பின்னங்கள் ஜட போட முடியும். நான் இப்போ வந்து பின்னல் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட் வந்து நான் பின்னி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்று, இது போக இது ஒன்று. இப்போ இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட் நீங்கள் வந்து பின்னி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபோட்டோவெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்காண்டி நான் இங்கே வந்து ஒரு பிவிசி பைப் எடுத்து வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து 80 சென்டிமீட்டர். இதில் வந்து நான் சில்வர் கலர் ஸ்க்ரே பெயிண்ட் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிவிசி பைப்போட எண்ணில் இருந்து ஒரு 2 இன்ச்க்கு வந்து நான் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மார்க்கிங்ல இருந்து நம்ம வந்து நம்ம பின்னி எடுத்து வச்சிருக்கோம் அந்த 3 ஸ்ட்ராண்ட் பிரைட்ஸ், அதை வந்து இந்த 2 எண்ட்லையும் தொங்க விட போறோம். நம்ம பண்ணி வச்ச மார்க்கிங்ல நான் இங்கே காட்டுற மாதிரி இந்த 3 ஸ்ட்ராண்ட் பிரைட்ஸ் வந்து ஹேங் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை ஹேங் பண்றதுக்காண்டி நான் இங்க வந்து ஒரு குட்டி த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணி வச்சிருக்கேன். த்ரெட்ல இருந்து இந்த மாதிரி 3 செட் ஆஃப் த்ரெட் வந்து 200 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்னா 200 சென்டிமீட்டருக்கு ஒரு த்ரெட் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த த்ரெட்டை வந்து நான் இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 200 சென்டிமீட்டர் த்ரெட்டில் அந்த 2 எண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு இதோட சென்டர் பாயிண்ட் எதுன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்மளோட பிவிசி பைப்பில் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இதை இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எண்டை இதுக்குள்ளே விட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக இது மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் உள்ள 3 நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு நம்ம கட் பண்ண த்ரெட்டை வந்து நான் வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடிஷ்னலாக இந்த 3 ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ரைட்ஸ் கூட ஒரு 100 சென்டிமீட்டருக்கு ஒரு வயரை இங்கே நாட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணில் அதே மாதிரி நாட் பண்ணியிருக்கேன், இந்த எண்ணில் அதே மாதிரி நாட் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே வந்து எல்லா பிவிசி பைப்பில் எல்லா வயரையுமே ஹேங் பண்ணிவிட்டேன். ஹேங் பண்ண பிறகு என்ன பண்ணியிருக்கேன்னா அட்ஜசன்ட் சைடு, அதாவது பக்கத்து பக்கத்தில் உள்ள த்ரெட் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து நாட் போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து இந்த வயர் இருக்கல, இந்த த்ரெட்லேருந்து நான் வந்து பிரைடட் ஸ்ட்ராண்டோடு எப்படி நாட் போடுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாட் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் போட்டு முடித்தாச்சு. போட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா வயர் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ வயர் வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி இங்கே நான் வீடியோவில் காட்டுறதுனால இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வயரை வந்து பிரித்து விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் நார்மலாக கட் பண்ணாலே பிரித்துடலாம். ஸோ இந்த மாதிரி பிரித்து எடுத்த பிறகு இங்கே வந்து ஒரு சின்ன நாட் போட்டு செக்யூர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பில் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ரேமில் நம்ம வந்து ஃபோட்டோ ஹேங் பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஹேங் பண்ணுறதுக்காண்டி நான் இங்கே வந்து ஒரு 5 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அந்த மேக்ரம் வயரில் பிளேஸ் பண்ணுறதுக்காண்டி இங்கே கொஞ்சம் கிளிப்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபோட்டோஸ் எல்லாம் ஹேங் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். சும்மா பார்க்கவே அட்டகாசமாக இருக்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் டெக்கர். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கிராஃப்ட்ஸ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.